சார், அந்த துணியை கொஞ்சம் தூக்கி போடுங்க சார். இந்தா இன்னொரு தடவை சார். புடிச்சுக்க. இன்னும் ஒரு தடவை சார். பாபா வேற வேலை இல்ல எனக்கு. ஏணி வழியா ஏறி வந்து கொடுங்க சார். பேசாம நம்ம அப்படி சுத்தி போயிருக்கலாம். ஏய் காது கேட்காதவனுங்களா, இந்த ஏணிய இந்த அட்ரஸ்ல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இந்தா படிக்க வச்சு தூக்கிட்டு போலாமா, நெக்க வச்சு தூக்கிட்டு போலாமா? சோ ஸ்வீட், பை. தூக்குடா. அட 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 மானகட்ட மூதறிகளா, மேல வந்த இந்த அக்கப்புறம் நடக்குது. ஐயோ எவ்வளவு வருஷம் பாத்துட்டா, வாங்க ஓடி போயிடலாம். டேய் ஏணி மேல ஒருத்தர் இருக்கான்டா. ஏணி வேல 750 ரூபா. ஏய் அவரு இருக்க செவுடா, நீ தூக்குறா. எனக்கு இருக்கு மறுபடி கிளம்பி தாயில. டேய் டேய் புடி புடி. ஹலோ, நீ எந்த ஏரியா, நீ எந்த ஏரியா, ஏரியா ஏரியா டீனர்ல இருந்து பொறுசவாக்க வரைக்கும் ஏத்தி கொண்டு போறா. இல்லடா இன்னைக்கு ஏற சொல்ற எடுவட்ட பயல. சீக்கிரம் டாக்டர் ஆகி. நீ எல்லாம் விலங்கு மரம் ஆஸ்பத்திரி நான் வாங்கி போயிடலாம். அட பாவிலா, என்ன அக்கப்பூர் நடக்கிறா மேல. ஏ முட்டா நிப்பாடே, கை வலிக்கு நான் நிறுத்தினேன். எனக்கு என்னங்க ஒருத்த ஏணி போட்டு நான் குளிக்கிறத பாக்குறாங்க. ஏண்டா டேய், என் பொண்டாட்டிய கீழ வச்சு குளிப்பாட்டினா எல்லாரும் பாக்குறாங்கன்னு மேல வச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏனிய போட்டாடா பாக்குற. டேய் உன்னை, டேய் போடா இங்க இருந்து. டேய் அட வேற மாதிரி தங்கிடடா, கேளுடா கேளுடா போடா. அட பாவி, அட சை பண்ணிரங்க. அட இறா தூக்குடா. என்ன பண்ணு பாருங்க, பாருங்கடா அப்பா. ஷோ அப்பா திரும்ப தூக்கிறாங்கடா. மேல என்னென்ன நடக்குதா சாமி? யோ எங்கடா டேய் வர, விண்வெளியில இருந்து வர போடா. வீணா போடுறீங்களா? ஏனில ஒரு மனுஷர் கூட தெரியாம எட்டு ஊரை சுத்திபிடி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. ஓட்டனா பொசகட்டவீங்களா? நல்லவேல வழியில கரண்டுக்கு கவலை. உனக்கு தெரியாதது இல்ல, என் பொண்ணு சங்கீதாவுக்கு பணம் பணம் எங்களை நச்சரிக்காதவனா, போட்ட சவர பத்தலன்னு என் பொண்ண தீ வச்சு கொளுத்தாதவனா. ஆமா, நீ மட்டும் தான் சாமி கூட வந்திருக்கியா? மத்தவங்க கும்பிடுறதுல சாமிக்கு அதுல விட வேண்டாம். மனசுக்குள்ளே கும்பிடாமா? எவடி அவன் இங்க இருந்து என்ன கேள்வி கேக்குறவ? திருத்தடி திருப்பரங்குன்றன் போங்கடி. இது ஏன் வடிவேல் முருகன். என்ன சொல்ல போற? அப்ப என்ன சொன்ன? அது அவகிட்ட கேளுங்க. இல்ல சொல்லி குடுத்து வாடி பாக்கறியா? நான் சொல்லி குடுக்கலங்க. அப்ப நான் கோமாளிங்கற வரம் ஏன் பொண்ணுக்கு எப்படி தெரியும்? சொல்லவ, அவ ஏங்கிட்டே சட்ட போடுறீங்க. நீ சொல்லாம எப்படி தெரியும்? நான் சொல்லலங்க. இல்ல ஒன்னு சொல்ல கேட்டுக்க. நீ கோமாளி, பொப்பங்க கோமாளி, உன் தாத்தா கோமாளி, உன் வாட்டே கோமாளி, உன் வம்சமே கோமாளி. நீங்க கோமாளி, உங்க குடும்ப கோமாளி, உங்க பாரம்பரிய கோமாளி. உங்களை போய் கட்டிட்டு பாருங்க. என்ன கோமாளி கைய வாங்குறீங்க? அடிச்சறீங்களா? இல்ல அடிச்சறீங்களா? என்ன பண்ணுங்க? என்ன செய்யறீங்கன்னு கேக்குறேன். நீ என்ன பண்ணுவீங்க? அடி நிமிச்சு போடுவீங்க பாருங்க. என்ன அம்மா மறந்துறாதீங்க.
முருகா, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்ச மாதிரி அவளுக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறந்துட்டா, என் புருஷனுக்கு ஆணி செருப்ப மாட்டி என் வீட்ல இருந்து உன் சன்னதி வரைக்கும் அடிப்பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன். ஒரு சோதனை கூட குளிக்கல பூமேவி, உங்களை அப்புறம் சொன்னேன் ஆணித்து போட்டு வீட்டுல இருந்து கோயில் வரைக்கும் நடந்து வருமா? அது எந்த அதிக கிட்ட வீட்டுக்கு கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 36 கிலோமீட்டர். அதெல்லாம் எங்க அப்ப வடிவேல் பாத்துக்குவான். கிளம்பிட்ட உங்களே அம்மாவையும் பாக்கலாம் தான்ப்பா புறப்பட்டேன். அப்படியா? பாத்தியாமா, இதான் ரத்த பாசங்கிறது. எனக்கு வந்துச்சு, அத நானும் உடனே புறப்பட்டு. சரி வாங்கப்பா உட்காருங்க. அம்மா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னம்மா, நான் தான் சிபிஐ மாட்டின மந்திரி மாதிரி உங்க அம்மாட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன். உங்களுக்கு அம்மாவும் குறை சொல்ல தூக்கமே வராதே, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். ஆம்பளைங்களதான் நினைவு வருது. அம்மா எங்க எந்த வீட்டு ஆம்பளை ஆளக்கானா? நீங்க குளிச்சு ரெடி உங்கப்பா, அதுக்குள்ள வந்துருவாரு. நான் போய் சமையல் வேலையை பாக்கேன். என்னடா இது, பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு நம்ம பொண்ணுகிட்ட. வாங்க 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 வாங்க, என்ன பாருங்க, வெயில போனா கொடை எடுத்துட்டு போங்க. எத்தனை தடவை சொல்றது, என்ன சாப்பிடுறீங்க? உட்காருங்க. காபி சாப்பிடுங்களா? வேணா வேணா. ஜிலன் மோர் சாப்பிடுறீங்களா? இது என்னடா இது, நம்ம கணக்கு தப்பாயிரும் போல் இருக்கே. இந்த பூவை கொஞ்சம் வச்சு விடுறீங்களா? தோற நல்லா இருக்கு. ஏதாவது குடும்ப படம் டப்பிங் பேச்சு வரையா? அதே மூட்ல இருக்க. நம்ம பொண்ணு மாப்பிளையும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆஹா, இனிமேல நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட். ஊரு கிளம்பிட வேண்டியதான். நல்லா சிரிப்ப கொட்டுமா, இதுல சந்தோஷம். கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா இப்பதான், நம்ம பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரிய வேண்டாம். வச்சு விடுங்களே. என்னமா லக்கேஜ், பஸ்ல பெட்டி மாத்திட்டீங்களா? ஊரு கிளம்பிட்டாப்ல. என்னமாமா இது, காலையில வந்து சாயங்காலம் போறீங்க? இங்க எதனா உங்க மனசு கோன்ற மாதிரி போறா நாயே? யோ, அப்படின்னு நீங்க என்ன சொல்றதுக்கு முன்னால நானா கிளம்பிடுறதா ஒரு நல்ல மாமனாருக்கு மரியாதை. அது போக நீங்க புதுசா கல்யாணம் பண்ண பசங்க, ராத்திரி 7 மணிக்கு மேல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக கூடாது பாத்தீங்களா? அதான் ராத்திரி 7 மணி இல்ல, காலையில 7 மணி வரைக்கும் இங்க டிஸ்டர்பன்ஸே கிடையாது. டிஸ்டன்ஸ் தான் வாசம் தான். நான் இங்க இருந்து போலேனா என் முண்டாட்டிக்கு எனக்கு பெரிய டிஸ்டன்ஸ் ஆயிருமே. ஆமா ஆமா, அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல, அப்பா போனதான். பாத்தீங்களா மாப்பிள்ள, வாழைப்பழத்துல ஊசி எத்தனை கதையா, நான் அப்ப சொன்ன மாதிரியே சீ போடா நாயேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? நான் அதுக்கு ஏதாவது வருத்தப்பட்டனா? ஏன் ஏன் உங்களை பத்தி என் பொண்ணு அந்த அளவுக்கு உங்க மேல அதுக்கு மேல என்ன சொல்லுமா வருத்தீங்களா? இவன் பொண்ணு டப்பிங் ஆர்டிஸ்ட், குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. எம்மடி நான் புறப்படுறமா? சரிப்பா. மாப்பிள வரத்தாப்பா? அம்மாவு கேட்டுதான் சொல்லுங்கப்பா. ஆகட்டுமா, நானும் கேட்டதா சொல்லுங்க. நீங்களுமா? ஓகே மாப்பிள. அப்பா தாத்தா, எனக்கு இங்க தாத்தா வேணும், என்ன சீக்கிரம் தாத்தா வாக்குமா. என்ன மாமனார் ஊருக்கு புறப்பட்டாப்புல இருக்கு? ஏன் மாமனார் ஊருக்கு போறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நாங்களும் உன் நல்லது கிடையாதுல பங்கெடுத்துக்கிட்டா. அப்படியா? வாங்க உள்ள. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கதவை திறந்து வச்சிட கூடாது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நாம ரெண்டு பேரும் எவ்வளவு ஏங்கி இருக்கோம். எல்லா காயும் அம்மா ஏங்கி கிடந்தது நீங்கன்னு சொல்லுங்க. ஏங்கி கிடந்தது வீங்கி கிடந்தது எல்லாம் நானும் வந்துட்டு போறேன். இந்த நேரத்துல டைலாக் தள்ளி விடுறியா? இதான் இதான் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி நேரத்துல புருஷங்கார கணத்துல பலாறு நிறையிறது, ஏன் எட்டி உதைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். அதுக்காகலாம் எந்த புருஷங்காரருக்கும் தோரணையும் கோபமும் வந்ததா வரலாறே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பெட்ரூம் சீக்ரெட். வெளியே போங்க.
இம்பாசிபிள். சும்மா இருந்த உன்ன வருஷம் வருஷம் சூடு ஏத்தி விட்டுட்டு இப்ப வெளியே போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் பாசிபிள். சவுண்ட் விடுறதுனால எதையும் சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஐயோ, இத பாருங்க, உங்க அயோக்கியத்தனம் எங்க அப்பாக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் முன்னால சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சேன். அடி பாவி. அதையே சாக்கா வச்சுக்கிட்டு பெட்ரூம்குள்ள நுழையலான்னு கனவு காணாதீங்க. ஓ, அப்பனுக்காக தான் எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிச்சியா? என்ன யோசிக்கிறீங்க? வெளியே போங்க. டோன்ட் டச் மீ. இமுதான், இன்னைக்கு நீயே கூப்பிட்டாலும் நான் வர்ற மூட்ல இல்ல. அதுக்காக வேற மாதிரி என்ன கற்பனை பண்றத? இன்னைக்கு நைட் முழுக்க நான் கம்பல்சரியா வெளியே தான் படுக்க போறேன். குட் நைட். டோன்ட் டிஸ்டர்ப் இன் தி மிட் நைட். குட் மார்னிங். என்னப்பா, நேத்து தான் ஊருக்கு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. அதான் நான் ஓண்ட கேக்கலான்னு வந்தேன். நான் ஊருக்கு போறப்ப மாப்பிள இங்க இருந்தாரு, ஊருக்கு போய் பார்த்தா அங்கேயே இருக்காரு. என்னடா இது, மாப்பிள்ள ஒருவேளை டபுள் ஆக்ஷன் பண்றாரோ அப்படின்னு அதிர்ச்சியாயி போய் விசாரிச்சா, கடைசியில நம்ம ஒரிஜினல் மாப்பிள என்ன மாப்பிள இம்பிடி தூரம்னு கேட்டேன். மாமா, நீங்க இல்லாம வீடே விரிச்சோடி போய் கிடக்கு, சாப்பாடு இருக்கு, பசி இல்ல, பெட் இருக்கு, தூக்கம் இல்ல, உங்க பொண்ணு இருக்கு, ஆனா எனக்கு பிரயோஜனம் இல்ல. அதனால நீங்க ஒரு வாரமாவது வீட்டுல வந்து இருந்தாத்தான் மாமா எனக்கு நிம்மதி. சின்ன பிள்ளை மாதிரி தேவி 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 அழுறாருமா, அதான் பிடிக்க முடியாத. என்னங்க, எங்க அப்பாவை பாக்காம உங்களால இருக்க முடியலன்னு நீங்க என்கிட்ட சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் வண்ண சேர்ந்து போய் பாத்துட்டு வந்திருக்கலாம்ல. அப்பாவை மட்டும் பாக்கணும்னா அவர் முகத்தை ஒரு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுட்டு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். அவரை உசுரோட பார்த்தாதான் ரெண்டு பேரும் சந்தோஷம். உசுரோட இல்ல மாமா, உசுரோட நீங்க நடமாடுற பாக்கணும்னு சொல்ல வந்தேன். ஏன் ஒரு மாலையை போட்டு வேணா பாருங்க. வாங்கி வச்சிருக்கேன் வாங்க. வேற பிள்ளைய பத்தி கையில கொடுப்பேன்னு பார்த்தா மாலையை போட்டு சோழிய பிடிச்சிருவீங்க போல் இருக்க. நினைச்சிருந்த பெரிய உங்களுக்கு உங்க மாமனார பாக்கணும்னு தோணா மாதிரி எனக்கு என் மூத்தார பாக்கணும்னு தோணுச்சு. இது கரடியாச்சே. தம்பி, என் தாடிய வச்சு சொல்றேன் ராஜா. நோ நோ நோ, நான் சிவபூஜை மனசு வச்சு சொல்றேன். வளக்கப்பட்ட குரல் மாதிரி கேக்குது. அது ஆல் இண்டியா ரேடியோல கேட்டிருப்பீங்க. டிஎம்எஸ் நானும் தானே பாடுறோம் பக்தி பாடல்கள். உங்க பாட்டை கேட்டுக்கிட்டா சிவன் பார்வதி பிரம்மா விஷ்ணு ஏன் தேவலோகமே பீச் ஓரத்துல ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்களாம்ல. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்க பத்தி சொல்ல. சம்மந்தி, ஒரு நிமிஷம் உங்க தனியா பேசுறேன், கொஞ்சம் வாங்க. என்ன பேசணும் சம்மந்தி, என்ன பேசணும்? பாலிடிக்ஸ் பத்தி பேசுமா, கிரிக்கெட் பத்தி பேசுமா, பிலிம் பத்தி பேசுமா, சொல்லுங்க. பிலிம பத்தி பேசுறதா? பிலிம் இப்ப காட்ட போறேன். தேவர் பிலிம்ஸ் காலமாறு, இன்றோல வந்து மாடு முட்டுறது, கன்னி பருவத்துல கிளைமாக்ஸ். இந்த மாடு முட்ட கதைய சொந்த வாழ்க்கையில எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். இல்ல தம்பி, இந்த பழைய படங்கள போடுறாங்களா, அதனால வர கன்ஃபியூஷன். இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். நீங்க எங்க சேர்ந்து போற? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா, சூப் போட்டு கொடுமா. சூப் நான் வச்சுக்கிறேன், நீ போமா. நீ மூத்தா முக்கியம். ஏயா, நெஞ்சு வலிக்கு சூப்பா? அப்ப ஏன் வலிக்கு நான் என்ன சாப்பிடுறது? நான் அந்த வழிக்கு மருந்து தந்துறேன், நீங்க போங்க. இப்ப தந்துடுறேன். என்ன பாக்குற, என்ன பாக்குற, என்ன பாக்குற? ஓ, தேவர் பிலிம்ஸ் அப்படியா? இப்ப வேற மேட்டுக்கு வருவோம். ஐயா, பாவம் ஜாக்கெட்டே போடாத அந்த கிழவி கிட்ட ஏகப்பட்ட பொய்ய சொல்லி உன் தம்பியோட கல்யாணத்தை கெடுத்தியே, அத பத்தி சொல்லவா? சம்பந்தி, ஜோசியம் எல்லாம் தெரியுமா? கையா பேசிக்கிட்டு செய்யணும். கலந்து பாக்குற 420 ஜோசியா? ஜோசியம் உன் ஜாதகமே என் பாக்கெட்ல இருக்கு. என்ன காரணம் தெரிஞ்சு போச்சு.
ஜானுமேட்டு தெளிவாகிற வரைக்கும் என் பொண்ணு சங்கீதாட்ட நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டான். நீ எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல்ல நேச்சுரே எனக்கு ஹெல்ப் பண்ணது தெரியுதுல்ல. அதுக்கப்புறம் நீ எழுத்த மாதிரி பேசலாமா? போய இங்க இப்படி வந்த ஆட்டோல வந்து சுத்தி தான் வந்து முண்டான். இது மாதிரி ஆயிரம் தான் இருந்தது சம்பந்தி முண்டம் கண்டு பண்ணல பேசக்கூடாது. சரி தண்டா, சரி விடுங்க சம்பந்தி. ஒன்னு சொல்ல நல்லா கேட்டுக்கங்க. என்னி பத்து மாசத்துல என் பொண்ணோட வகுத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பான். அந்த பிள்ளைய உங்க கையில கொடுத்து தொட்டில போட்டு தாளாட்டு பாட வைக்கல. நான் வைகை வடிவேல் அல்ல. வடிவேலே ரெண்டா ரிஸ்க் எடுக்காத. நான் வில்லனா இருந்து காமெடி நடவேன். நீ வெறும் காமெடியன் எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத. எனக்கு வில்லன் ரோலே வேணாப்பா. காமெடியா நான் இருந்துகிட்டே சேலஞ்ச் பண்றேன். அப்படியா? எனக்கு எல்லாம் பத்து மாசம் தேவையில்லையா, பத்தே நாள் போதும். பத்து நாள் நீ உன் பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு போல என் பேரை மாத்தி வச்சுக்க. சேலஞ்ச் என்ன சேலஞ்சு? இப்படி வரல நீட்டுமா? தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டே நீ. தமிழ் இயக்குனருக்கு தங்க பதக்கம். சங்கீதா டவுல் மறந்துட்டா, கொஞ்சம் எடுத்து வா. ஏம்மா எம்மடி மகளே, மாப்பிள டவுல் டவுல் கூப்பிடாரு, காது கேக்குறியா? வீரல் தான் இருக்கு, போய் எடுத்து கொடுங்க. எது? நான் போய் எடுத்து கொடுக்கவா? நான் இங்க வேலையா இருக்கேன்லப்பா. என்னமா புரியாத பொண்ணா இருக்க? மாப்பிள டவுல் கொண்டு போகாம பாத்ரூம் போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? தான் பொண்டாட்டி அன்போட கொண்டாந்து தருவான்னு அர்த்தம். இது கூட தெரியாத பிள்ளையா இருக்கே, உங்க அம்மா அப்படியா? அப்பா ஒரு நாளைக்கு ஆறு ஏழு வாட்டி குளிப்பேன். ஒரு தடவை கூட அசராம சோப்பு சீப்பு கண்ணாடி என்ன பவுடரு அது இதுன்னு பாத்ரூம்குள்ளேயே கொண்டாந்து கொடுப்பான். நீ அப்படியா? இந்த ஒரு விஷயத்துல உங்க அம்மாவை ஃபாலோ பண்ணாம இருக்க. போமா போடா. சோப்பு நம்ம கொண்டு போய் குடுக்கிற மாதிரி குடுத்து கதவை இழுத்து கூட்டிட வேண்டியதா? ஒரு பூல கூட இதுக்கு மேல எனக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா கரண்ட்ல கை வச்சிருவேன். பயமுறுத்துறேன். இப்படி வாங்க, தண்ணி கூல ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு, குளிங்க. நான் இப்படி திரும்பி நிக்கிறேன். முதுக தேய்ச்சி விடுற பொண்டாட்டி தான் கேள்விப்பட்டிருக்கேன். முதுக காட்டின்னு குளின்னு சொல்ற பொண்டாட்டி நீ தான். நல்லா ஐயா ஐயா நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. இதுவே ஓவர்னா வேற என்னதான் பண்றது? எங்க உங்க அப்பா? சாப்பிட்டு போயிட்டார். நீங்க சீக்கிரமா தின்னு தொலைச்சிட்டு போங்க. என்னம்மா அன்பு மழை பொழியிற? அப்பா கூப்பிடு. எதுக்கு? அவர்தான் சாப்பிட்டு போயிட்டேன்னு சொல்றேன்ல. ஏய் கூப்பிடுனா மாமாயோ. அந்த வண்டே மாப்ள, என்ன விஷயம்? உட்காருங்க. நான் சாப்பிட்டேன் மாப்ள. இல்ல நான் சாப்பிடுறேன், அப்படி பேசிட்டே இருப்போம். ஆமா 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 ஆமா. ராமன் எதுக்கு காட்டு பக்கம் போனாரு? மூலிகை பெட்டல் கண்டுபிடிக்கிறதா? சாப்பிடும் போது என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, பேசாம சாப்பிடுங்க. அதானே சாப்பிடும் போது என்ன பத்தி என்ன மாப்ள? நீயா பரிமாற நீ பேசலாம், சாப்பிட நாங்க பேசக்கூடாதா? மாப்ள என் பொண்ணு அப்படியே அவங்க அம்மால உரிச்சு வச்சு பிறந்திருக்கு. யாரவங்க? உங்க அத்தைய பத்தி சொல்ல வந்தேன் மாப்ள. அத்தை பத்தி சொல்லு. அப்புறம் அப்படியே கண்ண நறுக்குன்னு ஊடிக்கிற கப்புன்னு ஒரு வாய் அள்ளி விட்டுக்க. பாப்பா என்ன ஏ வாயில விட்டுருக்க? என் பொண்ணு வாயில விட்டுக்கணும். பொண்ணுக்கா? அப்பா ஆசைப்படுறாருல்ல. மாமா என்னங்க மாப்பிள ஊட்டிட்டீங்களா? உங்க பங்குக்கு ஊட்டிட்டேன். இன்னும் எங்க மாமியார் பங்கு இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. மாப்பிள மொத்தம் உங்களுக்கு மூணு பங்கு இருக்கு. ஒண்ணு என் பங்கு, ரெண்டாவது என் பொண்டாட்டி பங்கு, மூணாவது உங்க பங்கு. ஆனா உங்க பங்குக்கு ஊட்டுறீங்க பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நான் சீக்கிரம் ஒரு வாரிசா பார்க்க முடியும். ஊட்டுக்க 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 ஊட்டுக்க. என்னாச்சு என்னாச்சு? உங்க பொண்ணு வரல கண்டிச்சு. ஆட நீங்க ஒண்ணு என் பொண்ணு கடியை போய் பெருசா பச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்டாடி கிடைக்காத கடியா? உடம்பெல்லாம் அங்கங்க கடிச்சு குதறி துப்பிருக்கா மாப்பிள? நான் எவ்வளவு கேவலம்! தொப்புல சுத்தி நாற்பது ஊசியை போட்டு போடுமே தவிர இதெல்லாம் போய் பெருசா பத்தப்படாத. ஆமா கனிமா 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 கனிமா. யோ பெண்ணா கடி கடறாயின் செல்லாம். மாப்பிள உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது மாப்பிள. என்னம்மா பின்ன என்ன? என் பொண்ணு கைக்கு தங்க வலையில செஞ்சு போட சொன்னவங்கள இவ்வளவு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற அந்த பிள்ளை கைக்கு ஒரு புத்தம் கொடுக்கப்படாது? இது கூட அத்தை ஸ்டைல் தானா? ஆமா
கண்ணுடைய என்ன பாக்குற சவால தோக்க போற முகர எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அத போய் கண்ணாடியில் பாரு. அதுல பார்த்தா ஏன் முஞ்சில இருக்கு? அதான் சொன்னா வெண்ணெய். என்னது வெண்ணையா? ஆமா காய்ச்சினா நெய்ய. சரி நெய்ய. அப்புறம் இட்லியில தொட்டு சாப்பிடுறது. அப்புறம் நான் என்ன கதையை சொல்லிட்டு போயா? எங்க பாரு இட்லி நான் பத்திதான் மரியாதை வாங்கி கொடுத்து போயிரு. இங்க பாரு நிலையா அப்பாடா எப்படியும் அந்த வீட்டுல ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. சீக்கிரமே எனக்குன்னு ஒரு பேர குழந்தை பிறக்கணும்டா முருகா. நீதான் வழிகாட்டணும். என்ன எங்க அப்பாவை காக்கா புடிச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண நான் சம்மதிச்சிருவேன்னு நினைப்பா? நீங்க நல்லவருன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இதெல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். என்ன 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 பண்றீங்க? இல்ல நான் நல்லவன் ஆட்ட ஓபன் பண்ணி காட்ட போறேன் போறீங்க. இப்பெல்லாம் ஆபரேஷன் கூட எவனும் ஆட்ட ஓபன் பண்றதே கிடையாது. எல்லாம் லேசர் தான். எவ்வளவு ஒருத்தி வந்து என்ன புருஷன் சொல்லிட்டான்றதுக்காக என்ன இந்த காட்சி காய்ச்சிரியே நியாயமா? பாரு ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க நடக்குன்னு இஸ்திரி போட்டு இஸ்திரி போட்டு என் வேஸ்டியா பஞ்சரா போச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அதான் என்னது என் பொண்ணோட பெற்றுமுக்கு சத்தம் கேக்குது. எவனும் நுழைஞ்சிட்டானா? அப்ப நம்ம மாப்பிள்ளையோட கதி ஜாய் ஜெகா ஜாய் கமந்துமாராய் யாரா? என் பொண்ணோட பெற்றுமுக்கு வந்து எனக்கு தெரியாம என் பொண்ணோட கைய பிடிச்சிருக்கவன் மாப்பிள்ளை கொஞ்சம் தள்ளுங்க. அவனை அப்படியே அருவாலை கொத்தி கொண்டு போயிடுறேன். அதே நான் தான். இது நீங்களா? நீங்க கைய பிடிச்சிருக்கா என் பொண்ணு அழுகுது? இத கொஞ்சம் பிடிக்க ஏமா என்ன அந்த பைத்தியக்காரத்தமா இருக்கு. மாப்பிள்ளை கைய பிடிச்சிருக்காரு. ஒரு நாள் கூட உங்க அம்மா பெற்றுக்குள்ள அழுதுமே கிடையாது. தாத்தா கத்தி கத்தி கதறி கண்ணீர் விட்டுருக்கேன். அப்ப யாராவது கேட்டாங்களா கைய ஓகே இவ்வளவு அப்பா அப்பா அழகுறா இப்ப அம்மா அம்மா அழகுறா? ஏ இல்லப்பா நான் அம்மா தான் கூப்பிட்டவங்க காதுல அப்பான்னு வெத்துருச்சு. அப்படியா காது போச்சா? அம்மா நம்ம அம்மாக்கு ஏதோ நடந்துட்ட மாதிரி நான் கேட்ட கனவு கண்டேன். அம்மா இன்னும் படுக்கவே இல்ல அதுக்குள்ள கனவுங்கிறா. அதானே நீ முடிச்சிருக்கும் போது எப்படிமா கனவு வரும்? இங்க ஒண்ணுமே நடக்கலாமா? என்னன்னுமோ ரீல் சுத்துறா. உங்க பொட்டாட்டிக்குப்பா? என் பொட்டாட்டிக்கா? ஐயோ ஐயோ என் பொட்டாட்டிய விட்டுதான் ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்தது இல்லையே. அவன் மட்டும் போயிட்டா நான் மட்டும் இங்க இருந்து சிங்கி அடிக்கவா? கண்ணுக்கு கண்ணா காதுக்கு காவ மூக்குக்கு மூக்கா வச்சு வளர்த்து அவளை விட்டு நான் ஒரு நாள் கூட தன்னந்தனியா படுத்து தூக்குறது இல்லையா மாப்பிள்ள? தூக்குறது இல்லையா மாப்பிள? நான் இப்ப என் பிள்ளைய கூட்டு போயிடுறேன். நீங்க மட்டும் ஒரு நாள் நாளைக்கு தன்னந்தனியா படுத்து தூங்கு மாப்பிள. வாமா போய் அம்மா பாக்கலாம். நான் கூட்டிட்டு வரும்போது மாமனா இருந்தான். இப்ப கூட்டிட்டு போகும்போது வில்லனா போயிட்டான். எல்லாம் உடுக்கடிக்கிற குடும்பத்துல சாப்பிட்டுமா? இந்த அருவாலை இவனுக்கே யூஸ் பண்ண வேண்டியதுதான். என்னங்க இது? ஆம்பளை பிள்ளை பெத்துக்கிறதுக்காக புதுசா மிஷின் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆமா உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு இதை கல்யாணம் பண்ணி போறேன். விளையாடாதீங்க. இது என்ன ரேடியோ மெக்கானிசமா? என்னடி இது ரேடியோ மெக்கானிசம்லாம் பேசுற? உட்டா பிபிசில வேலை சேர்த்து விட்டு போட்டிருக்கேன். இனி இதெல்லாம் என்னதுங்க? அடியே அனாவசியமா டேபிள் பக்கத்துல வராத. ஏங்க? ஃபுல்லா பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். பாமா? அழகான டைம் பீஸா இருக்குது. அதுக்கு அலாரம் கொடுக்கலான்னு அது மேல கைய வச்சிடாத. அப்புறம் அது உனக்கு சங்கு ஊதிரும். ஐயோ டிபன் பாக்ஸ் இருக்குது, அதுல சீனி போட்டு வைக்கலான்னு கைய வச்சிடாத. அப்புறம் பாடிய ட்ரங்க் பாக்ஸ்ல தான் டிஸ்போஸ் பண்ணும். என்னங்க இதெல்லாம்? உங்களால பொய்யே ஒழுங்கா பேச முடியாது, உளறி கொட்டுவீங்க. இதெல்லாம் தேவைதானா? ஏய் சும்மா இரு, என்னுடைய பிளான் அப்செட் பண்ணாத. அவன நான் சும்மா சொன்னல, பஸ் சிரிக்க வேண்டாமா? என்னுடைய முதல் பிளான் இந்த ஐஸ் பால் தான். புடி புடி இந்த ஐஸ் பால்ல இந்த பாம செட் பண்ண போறேன்.
இந்த அம்மாளுக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு படுக்க வைங்கம்மா, இடி தாங்க.